say about advertising characteristics or nature of advertising. For advertising, like, characteristics are characteristic features in first, non-personal. Non-personal means advertising is not face-to-face interaction in the between the buyer and the seller. Buyer and seller direct path advertisement kadaiyathu. So it is non-personal. Rendu per enna seiyamaatanga meet panikka maatanga innoruthar moolamaga enna seiyanum product advertisement pannuvanga. That is the non-personal. Then second characteristic is paid form. Advertising is always paid by the advertiser. Yaar advertisement kudukraanga avanga payment kuduthu dhaan advertisement pannuvanga. Namakku nariya advertisement theriyum. They must pay some amount for the media. TV, radio, paper, or banner, payment. So it is paid by the advertiser. For advertisement, it's a paid form and it is paid by the advertiser. The third one, identified sponsor. The Kutama manufacturer, producer, you have the identified sponsor. Or the individual or the organization. They may be an individual person or organization. Okay? But they must be paid for advertisement. Payment. So that is that person is termed as identified sponsor. Okay? Then mass appeal. Mass appeal abina kurippitta persons ka overall ka overall ka pannadhu advertisement kadaiyathu. It reaches the not to any specific persons. It reaches the mass. நிறைய பேருக்கு மொத்தமாக போய் சேர்றதுக்காக ஒரு ஐடியாவோ ஒரு ப்ராடக்டோ ஒரு சர்வீஸோ ஏதோ ஒன்று கொண்டு போய் சேர்க்கறதுக்காக பண்ணுறது பேர் தான் அட்வர்டைஸ்மெண்ட். நெக்ஸ்ட் ப்ரொமோஷன். அக்செப்ட் பப்ளிக் டு பை ப்ராடக்ட் ஐடியா சர்வீசஸ். இது எதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜ்க்கு ப்ரொமோட் ஆகுது. ப்ரொமோஷன் அப்படின்னா என்ன ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜ்க்கு ப்ரொமோட் ஆகுது, ஹையர் லெவலுக்கு போகிறது. இங்கே பிஸ்னஸில் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது. சேல்ஸ் லெவல் ஒரு லெவலருந்து இன்னொரு லெவலுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பண்ணது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் என்ன செய்யணும், ப்ரொமோட் பண்ணணும். ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு அந்த ப்ராடக்டையோ இல்லை அந்த சர்வீஸையோ அந்த ஐடியாவையோ ப்ரொமோட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு தான் அட்வர்டைஸ்மெண்ட். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ் சர்வீசஸ் அண்ட் ஐடியாஸ். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் டேஞ்சிபிள் ப்ராடக்ட். டேஞ்சிபிள், இந்த வேர்ல்டு டேஞ்சிபிள் அப்படின்னா தொட்டு உணரக்கூடியது. அந்த மாதிரி டேஞ்சிபிள் ப்ராடக்ட் மட்டும் கிடையாது. டேஞ்சிபிள் ப்ராடக்ட் அப்படின்னா டிவி, பர்னிச்சர்ஸ், நம்ம அப்புறம் ஃபேன் எல்லாமே தேவை டேஞ்சிபிள் ப்ராடக்ட்ஸ். இந்த டேஞ்சிபிள் ப்ராடக்ட்ஸை மட்டும் எய்ம் பண்ணி பண்ணுறது கிடையாது. நாட் ஓன்லி ஃபார் டேஞ்சிபிள் ப்ராடக்ட்ஸ் பட் ஆல்சோ ஃபார் த இன்டேஞ்சிபிள் ப்ராடக்ட் லைக் சர்வீசஸ். சர்வீசஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டேஞ்சிபிள் ப்ராடக்ட்ஸ் சொல்கிறோம். சர்வீசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளால் பார்க்க முடியாது ஆனால் நம்மளால் உணர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறோம், நம்ம அங்கேருந்து எந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர போகிறது இல்லை. ஆனால் பட் வி மஸ்ட் பே ஃபார் என்டர்டைன்மெண்ட். ஜஸ்ட் நம்ம என்ன செய்யணும், ஜஸ்ட் ஒரு 2.5 hours நம்ம என்ன செய்யணும், என்ஜாய் பண்ணுறோம், திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துறோம். தட் இஸ் த சர்வீசஸ். அது மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு பஸ்ஸில் ஏறணும், என்ன செய்யணும், டிக்கெட் எடுக்கணும், நம்ம கையில் எந்த ப்ராடக்ட் கிடையாது, என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணி நம்ம போய் இறங்கிறோம் அதுதானே. ஸோ தட் இஸ் த சர்வீசஸ். வி என்ஜாய், வி மஸ்ட் ஃபீல் த சர்வீஸ் பட் நாட் எனி டேஞ்சிபிள். நம்மளால் தொட்டு உணர முடியாது, நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, ஃபீல் பண்ண மட்டும் அப்படின்றது தான் சர்வீசஸ். தென் ஐடியாஸ். இந்த ஐடியாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு புது ஐடியாஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலி பிளானிங் முத முதல் கொண்டு வந்து இப்போ நமக்கு லேட்டஸ்ட்டாக கோவிடை விட்டு என்ன செஞ்சுருக்காங்க, நம்ம சிஎம் வந்து என்ன பண்ணுறது, எப்படி மாஸ்க் போடுறது, எப்படி சானிடைஸ் பண்ணுறது, எப்படி இதாக இருக்கிறது, ஹைஜீனிக்காக இருக்கிறது அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா இதுவும் அட்வர்டைஸ்மெண்ட் தான். இது வந்து ஐடியாஸ், அட்வர்டைஸிங் த ஐடியாஸ். ஓகே, இட் இஸ் ஃபார் த பப்ளிக் குட்னஸ். ஓகே,
The next step, multiple media. நிறைய மீடியாஸ் இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மீடியானா என்னென்ன? மல்டிபிள் மீடியாஸ், என்னென்ன மீடியாஸ் இருக்கு அப்படின்னா செவல் டைப்ஸ் ஆஃப் மீடியாஸ் லைக் டிவி, நியூஸ் பேப்பர், ரேடியோ, இன்னொன்று நிறைய தெரியும், இன்டர்நெட், மெயில், டைரக்ட் மெயில், இந்த மாதிரி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் மீடியாஸ் இருக்குது. இதெல்லாம் என்ன மீடியாஸ்னால் இது ஒரு மீடியாஸ்னால் த்ரூ விச் வி அட்வர்டைஸ் த ப்ராடக்ட், தட் இஸ் கவுண்ட் அஸ் மீடியா. தென் க்ரியேட்டிவிட்டி, ஒரு நல்ல குட் அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா க்ரியேட்டிவிட்டியோடு இருக்கணும். அப்போ தான் என்ன செய்யும், ஈஸியாக ஒரு பப்ளிக் போய் ரீச் ஆகும். நம்ம டிவியில் எத்தனையோ அட்வர்டைஸ்மெண்ட் பார்ப்போம், எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டும் நம்ம அஃபெக்ட் பண்ணுவோம்னா கிடையாது. என்ன அப்படின்னா ஒரு க்ரியேட்டிவிட்டியோடு இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட் ரெண்டு ஒரே தடவையிலே நமக்கு என்ன செஞ்சிடும், கேட்ச் அப் ஆகிடும் நம்ம மைண்டில். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ ஹேட்ஸ் அண்ட் கவுடு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்போம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோம்னா தெரியும், அந்த தயிர் சாப்பிட்ட உடனே அந்த பொண்ணுக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு பெரிய பசுமையான ஒரு இடத்துல உட்காந்து அந்த பொண்ணு வந்து ஒரு மாடியெல்லாம் இருக்கிற ஒரு பசுமையான இடத்துல நேச்சுரல் இதுக்கு ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு இது கட்டுவாங்க. அது என்ன அப்படின்னா இதுதான் ஒரு க்ரியேட்டிவிட்டி. அந்த கோரை சாப்பிட்டோன்னா இது அது ஃபுல்லாக ஃபுல் ஆஃப் நேச்சுரல் அப்படின்றத அவங்க வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி க்ரியேட்டிவிட்டி வந்து என்ன செய்யும் அப்படின்னா பப்ளிக்கில் ஈஸியாக அவங்களுடைய ஐடியாஸையோ அவங்களுடைய ப்ராடக்ட்டையோ கொண்டு போய் சேர்க்கும். தென் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், அட்வர்டைஸ்மெண்ட் என்ன என்ன எதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம்காக மட்டும் கிடையாது, லாங் டேர்ம்க்கு இது குட்வில் ஒரு 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 நல்ல பேர் அந்த ப்ராடக்ட்டுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது எல்லாருக்குமே, ஞாபகம் இருக்கும் பூஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கபில் தேவ் வந்தது, இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லா கிரிக்கெட் பிளேயர்ஸும் வந்துட்டாங்க, ஆனால் இன்னும் அந்த கபில் தேவ் சொன்ன பூஸ்ட் இஸ் அ சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி வந்து இன்னும் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குது. என்ன அப்படின்னு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது, அப்போவே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுடைய குட்வில் நிப்பாட்டிட்டாங்க. இப்போ வரைக்கும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து என்ன செய்யுது, அவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு நல்ல இமேஜை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு, பிராண்ட் இமேஜை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு, நோ டைரக்ட் ரிலேஷன் வித் சேல்ஸ். எல்லாம் எவ்வளோ சேல் எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோ அவ்வளோ சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் நிச்சயம் கிடையாது. இந்த ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் இது கிடையாது. நோ காரிலேஷன் பிட்வீன் மணி ஸ்பெண்ட், எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கிறோம்னு இருக்கும், அண்ட் இன்க்ரீஸிங் சேல்ஸ் வேல்யூ. சேல்ஸ் வேல்யூ அதுக்கேற்றப்ப இன்க்ரீஸ் ஆகணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. பட் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து என்ன செய்யும், கண்டிப்பாக இமேஜ் க்ரியேட் பண்ணணும், பிராண்ட் இமேஜை தான் க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆன் ஆர்ட் அண்ட் சயின்ஸ். அட்வர்டைஸ்மெண்ட் ஆர்ட்னு சொல்கிறோம், சயின்ஸும் சொல்கிறோம். இட் இஸ் சயின்ஸ், த சயின்ஸ் ஆஃப் அட்வர்டைஸிங் இஸ் அனலிட்டிக்கல் அண்ட் இட் கம்ஸ் ஃப்ரம் ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங். நம்ம அதை திங்க் பண்ணி அந்த சயின்ஸ் மாதிரி ஒரே ஃபார்முலாவில் கொண்டு வரலாம். தென் இட் இஸ் ஆன் ஆர்ட் ஆஃப் அண்ட் இட் கம்ஸ் ஃப்ரம் ரைட்டிங், டிசைனிங் அண்ட் ப்ரொடியூசிங். என்ன பண்ணுறது, அதில் ஒரு க்ரியேட்டிவிட்டியை கொண்டு வர்றதுனால அதை ஆர்ட்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் போத் ஆன் ஆர்ட் அண்ட் சயின்ஸ். ஓகே, த நெக்ஸ்ட், கண்ட்ரோல் த கண்டென்ட், த டைம் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் கண்ட்ரோல்டு பை த அட்வர்டைசர். அட்வர்டைசர் கையில் தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுடைய டைமு கண்டென்ட் அவங்க எப்படி வைக்கணும். நம்ம பார்த்தப்போ நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டுடைய கண்டென்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நமக்கே புரியவே புரியாது. கடைசியில் அவங்க ப்ராடக்டோட நேமை அவங்க டிஸ்பிளே பண்ணுவாங்க, அப்போ தான் நமக்கு தெரியும் இந்த ப்ராடக்ட்டுக்கு இப்படி இப்படி ஒரு ஐடியாஸ் கொண்டுருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறது, அதெல்லாம் இந்த அவங்க டைரக்ஷன் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் இட் ஆல் கண்ட்ரோல்டு பை த அட்வர்டைஸர். அவங்க அட்வர்டைஸ் பண்ணுறவங்க என்ன இது பண்ணுறாங்களோ அதுபடி அவங்க கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க.